ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டொல்லுஸ் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மாம்பழத்தை வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம். இனிப்பும் காரமும் ஒரே குழம்புல நீங்கள் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த குழம்பை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு சக்கரை குட்டி மாம்பழம் தான் எடுக்கணும். சக்கரை குட்டி இல்லைன்னா நார்மலாக சின்ன சைஸில் இருக்க மாம்பழத்தை நம்ம எடுத்துக்கலாம். மாம்பழம் கொஞ்சம் புளிப்பு சுவையோடு இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ தாளிச்சிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/3 வரமிளகாவை வதக்கிடலாம். இப்போ இதில் 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம். இது நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நான் இந்த குழம்பை பெங்களூரில் ஹாஸ்டலில் தங்கி இருக்கும்போது தான் சாப்பிட்டேன். எப்போவுமே காரமாக சாப்பிட்ட நம்ம நாக்குக்கு திடீர்னு ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டு கலந்து வந்தால் அது வித்தியாசமாக இருக்கும். சரி, அதுதான் இதை நான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான மசாலா வச்சுட்டு ரொம்ப சிம்பிளாக இந்த குழம்பு பண்ணிடலாம். இப்போ நம்ம உரித்து வச்ச மாம்பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். மாம்பழம் நல்லா வேகணும், அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து இதை மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்ச மாம்பழமும் இப்போ பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 துண்டு வெள்ளத்தை நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். வெள்ளம் கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் இந்த குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெள்ளம் நீங்கள் சேர்க்கலைன்னா நல்லா இருக்காது. அவ்வளோதாங்க, இந்த குழம்போட ஃபுல் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அதே சமயத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸ்வீட் அண்ட் சேவரியான ஃப்ளேவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லாருக்கும் இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட மாம்பழ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, கமகமன்னு இருக்குது. சூடான சாதத்தில் இந்த மாம்பழ குழம்பு நீங்கள் ஊற்றி சாப்பிடுங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா இருந்ததான்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் டொல்லுஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட்டு வரப்போகிற ஒரு அருமையான ரெசிபியை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.